உலகத்தில் முதல் 9 பணக்கார அதிபர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் பிரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ அவங்க தான் பவர்ஃபுல் பர்சனாலிட்டிஸ். அவங்க தான் வந்து அந்த நாட்டினுடைய நிர்வாகத்தை நடத்த முடியும். பல பொறுப்புகள் வாய்ந்தவர்கள். அப்படிப்பட்ட அதிபர்கள் வந்து எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காங்க, எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உலகத்திலேயே 2வது குட்டி நாடாக கருதப்படுவது மொனாக்கோ. அந்த மொனாக்கோ நாட்டினுடைய அதிபர் ஆல்பர்ட் II, அவருடைய சொத்தின் மதிப்பு $1 பில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 8,500 கோடி ரூபாய். உலகத்தினுடைய மிகச்சிறிய நாடு எது தெரியுமா? வாட்டிக்கன் சிட்டி, அது ஒரு நாடு. 2வது மிகச்சிறிய நாடு தான் இந்த மொனாக்கோ. இந்த மொனாக்கோ வந்து பிரான்ஸுக்கு பக்கத்தில் இருக்குது. பிரான்ஸ் தான் பார்டர். அங்கே வந்து ஈரோ தான் கரன்சி. அந்த நாட்டினுடைய ஏரியா எவ்வளவு தெரியுமா? 2 ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்போ வந்து டி நகர், மாம்பலம், பாண்டி பஜார் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நாடு, மொனாக்கோவினுடைய ஏரியாவே. அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை வெறும் 38,000. ஆனால் அந்த நாட்டில் வந்து வேலை பார்க்குறதுக்காக ஃப்ரான்ஸு அந்த பக்கத்து நாட்டிலேருந்து ஒரு நாளைக்கு 40,000 பேர் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு அங்கே போகிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சின்ன நாட்டில் ஒரு அதிபர் பிரின்ஸ் ஆல்பர்ட் II, அவர் வந்து $1 பில்லியன் மதிப்பில் சொத்து வச்சுருக்கார். கேசினோ கேள்விப்பட்டிருப்பீங்க, அதான் அந்த சூதாட்ட விடுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேசினோ வந்து அங்கே மிக பிரபல்யம். அந்த குட்டி நாட்டில் இருக்கிறதே மொத்தம் 4 கேசினோஸ் தாங்க. பெரிய கட்டிடங்களே அந்த கேசினோ கட்டிடங்கள் தான். அப்புறம் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ். இதில் இன்னொரு அதிசயம் என்னென்னா, உலகத்திலேயே காஸ்ட்லியான அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அங்கே தான். அங்கே வந்து ஒரு பென்ட் ஹவுஸ், ஓடியன் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு பென்ட் ஹவுஸினுடைய விலை வந்து 3,000 கோடி ரூபாய். உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த சின்ன நாட்டில் இந்த அதிபர், இந்த கேசினோஸ் எல்லாமே இந்த அதிபர் தான் வச்சுருக்கார், இந்த பிரின்ஸ் ஆல்பர்ட் II. அதிலிருந்து வர்ற வருமானம், ரெண்டல் இன்கம், இது எல்லாமே இவருக்கு போகுது. இப்படி ஒரு குட்டி நாட்டினுடைய அதிபர் 8,500 கோடி ரூபாய் வருஷத்துக்கு சம்பாதிக்கின்ற ஒரு அதிபராக இருக்கார். அவர் அப்படியே ஒரு லக்ஸூரியஸ் லைஃப், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அதிபராக இருக்கார். அந்த மேட்டோ காட்டோ அப்படிங்கிறது தான் அந்த நாட்டினுடைய தலைநகரம். இதில் வந்து ஒரு நாடு, ஏர்போர்ட்டு, 4 கேசினோஸ். இப்போ கேசினோஸ்னு சொன்னோன்னே எனக்கு நினைவுக்கு வர்றது, இப்போது லாஸ் வேகாஸ் இருக்கு இல்லையா, அங்கே தான் அதிகமான கேசினோஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தபடி ஹாங்காங் பக்கத்துள்ள மெக்காவோ அப்படிங்கிற இடத்துல ஒரு கேசினோ எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரம் வரல இருக்கும். அங்கே வந்து பல கேசினோஸ் இருக்கும், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நீங்கள் மெக்காவோ போய் பார்த்தா அப்படி தான். இந்த மொனாக்கோ நாட்டுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்து கேசினோவில் சூதாடுறதுனால அவர்களுக்கு அதிகமான வருமானம். அந்த வருமானத்தில் வர்ற லாபம் எல்லாம் யாருக்கு போகுதுன்னா அந்த நாட்டு அதிபருக்கு. அதனால தான் அவர் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கின்றார். உலகத்தினுடைய 8வது பணக்கார அதிபர் யார், யாராக இருக்கும்? இப்போ வந்து அமெரிக்காவில் ரிப்பப்ளிகன் பார்ட்டியினுடைய வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப், அவர் 4 வருஷம் அமெரிக்கன் பிரசிடண்ட்டாக இருந்தார். அவருடைய ப்ராப்பர்ட்டினுடைய வேல்யூ எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 25,000 கோடி நம்முடைய ரூபாய் மதிப்பில். அவர் பிறக்கிறப்பவே வந்து பணக்காரராக பிறந்தவர். அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு ரியல் எஸ்டேட்லாம் நடத்திட்டு இருந்தவர். அவர் 3 வயசு இருக்கிறப்பவே அவருடைய அக்கௌண்ட்டில் $1 மில்லியன் இருந்துச்சு. $1 மில்லியன்னா இப்போ வந்து ஒரு 8.5 கோடி ரூபாய். அதனால் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்வார் இல்லையா, அது மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் பிறக்கும் போதே ஒரு பணக்காரராக பிறந்தவர். அவர் படிக்கிறப்பவே ரியல் எஸ்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு மொத்தம் 265 பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடங்களையும் ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்காரு. மும்பையில் கூட ட்ரம்ப் டவர் இருக்குது. அமெரிக்காவில் எல்லா நகரங்களில் போனீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் டவர் அப்படின்னு சொல்லி இருக்கும். கேசினோ வச்சுருக்காரு, லாஸ் வேகாஸில் இருக்குது. மற்ற நிறைய பிஸ்னஸ்லாம் நடத்துகிறாரு. இவர் பே பண்ண டேக்ஸ் வந்து 70 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் டேக்ஸ் கட்டார், இன்கம் டேக்ஸ். ஆனால் என்ன பண்ணார், எனக்கு வந்து 700 மில்லியன், கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 70 மில்லியன் டேக்ஸ் கட்டினது திரும்ப வாங்கிட்டார். இதனால தான் அவர் வந்து டேக்ஸ் ஃப்ராட் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேஸ் எல்லாம் போட்டு பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க. இப்போ கூட வந்து அவர் ஒரு கேஸில் வந்து கன்விக்ட் பண்ணாங்க. இவர் வந்து 2 புக்கு எழுதியிருக்கிறார், எப்படி வந்து பணக்காரன் ஆகாது அப்படின்னு சொல்லி, ஃபேமஸ் புக். அப்புறம் வந்து ட்ரூத் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லி இந்த ட்விட்டர் எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, அது மாதிரி இவர் தனியாக ஒன்று ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா இவர் வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ இவருடைய அக்கௌண்ட்டை ட்விட்டர்லேருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. அதனால நான் இனிமேல் அந்த ட்விட்டருக்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தனியாக வந்து ட்ரூத் சோஷியல் மீடியா அப்படின்னு ஆரம்பித்தார். இப்போவும் அதில் தான் இவர் வந்து அவருடைய அந்த மைக்ரோ பிளாக் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதில் தான் எழுதுவார். ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய ஆல்ரவுண்டர். அவர்
கால் வைக்காத பிஸ்னஸே கிடையாதுன்னு சொல்லலாம். நம்ம ஊரில் பண்ணிட்டு இருந்தாங்க ரியாலிட்டி ஷோ, அதெல்லாம் வந்து அப்போவே அவர் பண்ணார். அந்த ரியாலிட்டி ஷோவில் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சார். அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் அந்த ஸ்டோமி டேனியல்ஸ் அப்படிங்கிற ஒரு போன் ஸ்டார்கிட்ட வந்து தொடர்பு ஏற்பட்டதாகவும், அது எலெக்ஷன் டைமில் எனக்கு உனக்கு தொடர்பு இருக்குன்னு வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் பணம் கொடுத்ததாக சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க நியூயார்க்கில். இவருடைய சொந்த பணத்தை கொடுக்குறாரு, எனக்கு உனக்கு தொடர்பு இருந்துன்னு நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது எலெக்ஷன் டைமில் நீ இது பண்ணினதுனால இது தேர்தல் விதிமுறை மீறல்னு சொல்லி அவர் மேலே வழக்கு போட்டு அதை கன்விக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்படிலாம் நடக்குதாங்க. அடுத்து வந்து உலகத்தின் 7வது பணக்கார அதிபர் யார் தெரியுமா? வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன். இவர்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவர்கிட்ட வந்து $5 பில்லியன், அப்போ வந்து கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய் இவருடைய சொத்தினுடைய மதிப்பு. இவர்கிட்ட பேலஸ் மட்டும் 25 இருக்குது. அவர்கிட்ட நார்த் கொரியா அவருடைய நாடு தான். எப்படி சம்பாதிக்கிறாரு? மக்கள் கொடுக்குற வரியெல்லாம் இவர் தான் வச்சுக்குவார். ஒன்று மிலிட்ரிக்கு செலவு பண்ண வேண்டியது, அடுத்து இவர் வச்சுக்க வேண்டியது. 250 அக்கௌண்ட் வச்சுருக்கிறார் இவர். இவரை வந்து எக்கனாமிக் சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க எல்லா நாடுகளும். இது வந்து அணு ஆயுதத்தை மீறி இவருங்க தயாரிச்சாங்கன்ட்டு பொருளாதார தடை விதிக்கப்பட்ட இந்த ஒரு நாட்டில் உலகம் பூரா ஒரு 250 அக்கௌண்ட்டை வச்சு அதில் கிட்டத்தட்ட $4 பில்லியன் மணியை உள்ளே போட்டு வச்சுருக்காரு. இது வேறு யார் பேர்லேயே இருக்கும், கண்டுபிடிக்க மாட்டேது. எப்படி உங்களுக்கு ஸ்விஸ் பேங்க்கில் பணம் போடுறோமோ அது மாதிரி போட்டு வச்சுருக்காரு இந்த கிம் ஜாங் உன். இவர் நீங்கள் ஏற்கனவே தெரியும், அவர் வந்து ஏர்க்ராஃப்ட்லாம் போக மாட்டார், ட்ரெயினில் தான் போவார், பச்சை கலர் ட்ரெயினில் தான் போவார். ஏன்னா இவருக்கு எப்போவுமே தன்னுடைய உயிர் மீது பயம். ஏன்னா இவர் எல்லாத்தையுமே வந்து பீரங்கியை விட்டு கொள்வார். இவருடைய சொந்த மாமா இவர் நடத்தின மீட்டிங்கில் தூங்கிட்டு இருந்ததுனால அவரை வச்சு பீரங்கி வச்சு அடித்து கொண்டுட்டாங்க. அங்கே வந்து இப்போ நார்த் கொரியாவில் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ சைனாவும் ரஷ்யாவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதே மாதிரி தைவான்லேருந்து திருட்டுத்தனமாக வந்து ஆயிலை வந்து விலைக்கு வாங்குறாங்க. இப்போ அது தைவானும் இப்போ டைட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்போ இவருக்கு எப்படி இவர் என்ன கடின உழைப்பு உழைச்சா வந்து சம்பாதிக்க முடியும்? இவர் தான் வந்து ஒரு சர்வாதிகாரி. அதனால் அந்த மக்கள் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவங்க கொடுக்குற வரி நினச்சா எதை வேணாலும் இவர் வந்து பறிமுதல் பண்ண முடியும். அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு பயங்கரமான ஒரு சர்வாதிகாரத்தை நடத்துகின்ற நாடு. அதில் வந்து அந்த அதிபர்கிட்ட காசு இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, மக்களுடைய காசு தான். அவர் தான் உலகத்தினுடைய 7வது பணக்கார அதிபர். 6வது பெரிய பணக்கார அதிபர் யார் தெரியுமா? லிக்சன்ஸ்டைன் ஒரு நாடு இருக்குது, அது யூரோப்பில் தான் இருக்குது. அதனுடைய பிரின்ஸ் ஹேன்ஸ் ஆடம் 2 அவர் தான். அவனுடைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னா $7 பில்லியன். $7 பில்லியன்னா கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய். எல்ஜிடின்னு ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்கை வந்து இவர் தான் வந்து அந்த பேங்கை வச்சுருக்காரு. இந்த பிரின்ஸ் வந்து இது பணக்காரர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பேங்க். அது ஒரு குட்டி நாடாக இருந்தாலும் ஆவரேஜ் ஜிடிபி வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுறப்ப அதிகம். இந்த பிரின்ஸ் வந்து பேலஸ் வச்சுருக்கார். இந்த பேலஸில் வந்து இருக்கிற பெயிண்டிங்ஸினுடைய மதிப்பே வந்து 100 கோடிகள் இருக்குது. அது வந்து 1800வது ஆண்டிலிருந்து வரையப்பட்ட ஓவியங்கள் இது எல்லாமே அந்த மியூசியத்தில் இருக்குது. இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கையில் தான் இருக்கார். ஒரு சின்ன நாடு. இவருடைய பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆற்றங்கரையிலேருந்து அமைஞ்சிருக்கும். முக்கியமாக இவனுடைய வருமானமே இந்த பேங்க். இந்த பேங்கை வந்து என்னென்னா பேங்க் ஃபார் சூப்பர் ரிச்சுன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த நாட்டை பற்றி நான் வந்து சொல்லியிருக்கேன், விரிவாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நாட்டில் இந்த ஒரு பிரின்ஸ் 60,000 கோடி ரூபாய் வச்சுருக்கிறது ஆச்சரியகரமான விஷயம் கிடையாது. நம்ம ஊரில் வச்சுருந்தா தான் அது ஆச்சரியகரமான விஷயம். அங்கே வந்து இது வந்து ஒரு சாதாரண விஷயமாக கருதப்படுகின்றது. உலகத்தினுடைய 5வது மிகப்பெரிய பணக்கார அதிபர் யாருன்னா மொரோக்கோ நாட்டினுடைய கிங் முகமது 6. இந்த மொரோக்கோ நாடு வந்து நார்த் ஆப்ரிக்காவில் உள்ள ஒரு நாடு. மொரோக்கோ தான் உலகத்திலேயே அழகிய பெண்கள் எங்கே இருப்பாங்கன்னா மொரோக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நாட்டினுடைய கிங், அதாவது ஒரு மொனார்கி கவர்மெண்ட், அவருடைய சொத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட நம்முடைய இந்திய ரூபாயில் 120,000 கோடி. நம்ம தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டில் பாதி இருக்குது. இது எப்படி இந்த அதிபர் சம்பாதிக்கிறார்? உலகத்திலேயே வந்து இருக்கிற அதிபர்களில் வந்து விவசாயம் பண்ணுற அதிபர்களில் இவரும் ஒருத்தர். அதிலிருந்து வருமானம் வருது. அது மட்டும் இல்லை, ஆயில் கம்பெனி வச்சுருக்காரு. அப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே இவர் கையில் தான் இருக்குது. இவருடைய பேலஸ் அது வந்து நம்ம நினச்சே பார்க்க முடியாது, கற்பனைக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற ஒரு அரண்மனை அது. அந்த பேலஸுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும்? நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்கு எஸ்பிஜி செக்யூரிட்டிக்கு ஒரு நாளைக்கு செலவு வந்து 1.5 கோடி ரூபாய். ஆனால் அந்த மொரோக்கோ அதிபர் 5வது மிகப்பெரிய பணக்கார அதிபராக அவருடைய பேலஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு
பத்து கோடி ரூபாய் செலவாகுது. பேலஸை வீட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி அவங்க பேலஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 10 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு. அதில் பணியாளர்கள் வந்து 6000 பணியாளர்கள், அவங்களுக்கு சம்பளம், சாப்பாடு, இவருடைய ராஜபோக வாழ்க்கை. ஆனால் மக்கள் வந்து எல்லாருமே பணக்காரர்களாக இருக்கிறார்களா? இல்லை, அங்கேயும் வந்து வறுமை கோட்டுக்கு கீழேயும் மக்கள் இருக்கிறாங்க. இப்படி இந்த 5வது மிகப்பெரிய பணக்கார அதிபராக மொரோக்கோவினுடைய அரசன் முகமது சிக்ஸ் இருக்கின்றார். உலகத்தினுடைய 4வது பணக்கார அதிபர் யார் தெரியுமா? அவர் தான் சவுதி அரேபியனுடைய அரசர் கிங் முகமது பின். அவர் வந்து 1,70,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து வச்சிருக்காரு. இந்த பணக்காரர்கள் எல்லாம் வந்து தரவரிசை பண்ணுறதுக்கு ஒரு மேகசின் ஒன்று இருக்குது, ஃபோர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, FORBES. இந்த ஃபோர்ப்ஸ் மேகசினுடைய தகவல் படி இவர்கிட்ட வந்து 1,70,000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. பேலஸ், ஆயில் ரிஃபைனரிஸ், ஏர்லைன்ஸ், இப்படி எல்லாமே இருக்குது. இதில் என்னென்னா, இந்த கிங் வந்து பேங்க்கில் வந்து லோன் வாங்கி, எப்படி இங்கே இந்த மலையெல்லாம் லோன் வாங்கிட்டு போயிட்டார் இல்லையா, அது மாதிரி இந்த லோன் வாங்கிடுவாங்க பேங்க்லேருந்து. ஆனால் திருப்பி தரமாட்டாங்க, யாரும் கேட்க முடியாது. அரசருக்கு லோன் கொடுத்தா அரசர் திருப்பி தரமாட்டார். அதனால பேங்க்கில் வந்து இருக்கிற பணம்லாம் இவருக்குடைய பணம் மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு கரப்ஷன் இமேஜ் வந்து சவுதியில் இருந்ததுனால இந்த கிங்கனுடைய சன் பிரின்ஸ் MBS சொல்லுவாங்க, முகமது பின் சல்மான், அவர் வந்த பின்னாடி என்ன பண்ணாருனா, இந்த கரப்ஷன்லாம் ஒழிக்கிறேன்னு சொல்லி இளவரசர்கள் எல்லாம் தூக்கி கொண்டு போய் வந்து ஒரு 5-star ஹோட்டலில் ஜெயிலில் மாதிரி வச்சு அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் பண்ணி ஒரு மாடர்ன் இமேஜை வந்து உருவாக்குனாரு முகமது பின் சல்மான். பெண்கள்லாம் கார் ஓட்டலாம், இந்த மாதிரி ஒரு லிபரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டுட்டு வந்த ஒரு இளவரசர் தான் முகமது பின் சல்மான். இவரும் ட்ரம்ப்போட மருமகன் குஷ்னர் தான் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். இப்படி உலகத்தில் உள்ள பல நாடுகள்லையும் இவர் பிஸ்னஸ் வச்சுருக்காரு. அதனால தான் இவர் வந்து உலகத்தினுடைய 4வது மிகப்பெரிய பணக்கார அதிபராக சவுதி அரேபியனுடைய அரசர் இருக்கின்றார். உலகத்தினுடைய 3வது பெரிய பணக்கார அதிபர் யார் தெரியுமா? சுல்தான் ஆஃப் புரூனே ஹசன்லால் போல்கியா. அவருடைய சொத்து மதிப்பு 1,80,000 கோடி ரூபாய். அவருடைய பேலஸ், நான் ஏற்கனவே சொன்ன அதிபருடைய பேலஸை விட மிக பயங்கரமாக இருக்கும். எத்தனை ரூம் இருக்குன்னு நினைக்கிறேங்க? நம்ம மேக்ஸிமம் ஒரு 4 பெட்ரூம் வச்சுருப்போம். ஆனால் அவர்கிட்ட இருக்க பெட்ரூம்ஸ் 1,800 பெட்ரூம்ஸ், 6,000 பணியாளர்கள், இதெல்லாம் வச்சுட்டு ஆனால் அவர் தூங்க போகிறது என்ன, ஒரு 6 அடி நீளம், ஒரு 3 அடி அகலம் உள்ள இடத்துல தூங்க போகிறார். எதுக்கு இவங்கெல்லாம் இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க தெரியல. அவர் ஒரு பேலஸே வந்து பார்த்தா அங்கே பாதியே உள்ள கோல்டு. இவ்வளவு பெரிய பணக்கார அதிபராக அந்த சின்ன நாடு புரூனே அதனுடைய சுல்தான் இருக்கார். அந்த சுல்தானுக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே பிரச்சனை வந்துருச்சு. இந்த புரூனே ஆஃப் சுல்தான்கிட்ட வந்து 7,000 கார் இருக்குது. அதுக்கு எந்த பார்க்கிங் பிளேஸ் இருக்குங்கிறது எனக்கே தெரியல, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, 27 ஜெட்ஸ் வேறு வச்சுருக்கிறார். இதை பார்க்கறதுக்கு அல்லது பார்க் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குமா அல்லது என்ன அப்படிங்கிறது தெரியல. இதையெல்லாம் வந்து மக்களுக்கு பிரித்து கொடுக்கணும், அவங்க மட்டும் அனுபவிச்சு என்ன யூஸ் இருக்குது? அதிபர்கள் யாருக்காக இருக்கின்றார்கள்? மக்களுடைய மனதை ஆளுகின்ற அதிபர்களாக இருக்கணும். இப்படி உலகத்தினுடைய 3வது பெரிய பணக்கார அதிபராக சுல்தான் ஆஃப் புரூனே இருக்கிறார். கிங் வஜிரோ லங்கோன், அவர் தான் வந்து உலகத்தினுடைய 2வது மிகப்பெரிய பணக்கார அதிபர். இவர் தான் தாய்லாந்து நாட்டினுடைய மன்னன். உலகத்திலேயே அதிக மதிப்புள்ள டைமண்ட் இவர்கிட்ட தான் இருக்குது. 540 கேரட் மல்டி ஃபேஸ்டட் ப்ரௌன் டைமண்ட் வந்து இவருடைய பேலஸில் வச்சுருக்கார். இது நம்முடைய கோஹினூர் வைரத்தை விட மதிப்பு அதிகமாக இருக்கும் போல் இருக்கு. இவர்கிட்ட இருக்கிற ஜெட் வந்து கோல்டு பிளேட்டட் ஜெட். இவர் வந்து என்ன பண்ணார்னா, இவருக்கு வயசு வந்து 72 ஆகுது. இவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய செக்யூரிட்டி சீஃப் ஒரு உமன், அவரை கல்யாணம் பண்ணார். இவர் தனியாக குயின் இருக்குது. இருந்தாலும் இவருடைய பாதுகாவலுக்காக இருந்த சீஃப் அந்த பெண்மணியை வந்து இவர் கல்யாணம் பண்ணிட்டார். இவர் பசங்களுக்குள்ளேயே பிரச்சனை. இவர் வந்து மேற்கத்திய நாடுகள் எல்லா இடத்துலையுமே இவருக்கு சொந்தமான வீடு இருக்குது, ஆயில் ரிஃபைனரி வச்சுருக்காரு. இப்படி வந்து மிகப்பெரிய சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு கிங் ஆஃப் தாய்லாந்து. இது சியாம் என்று அழைக்கப்பட்ட ஒரு நாடு தான். ஒரு காலத்தில் நம்முடைய சோழர்கள் படையெடுத்து போய் இந்த தாய்லாந்தை வந்து கைப்பற்றி வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட தாய்லாண்டில் இருக்கிற கிங்கினுடைய சொத்தினுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 1,90,000 கோடி ரூபாய் மதிப்பு. நம்ம ராஜராஜ சோழன் வந்து இந்த தாய்லாண்டை வந்து கைப்பற்றதோட நம்முடைய தமிழ் மக்கள் எங்கே வச்சுருந்தாருன்னா அந்த சொத்தெல்லாம் நம்முடைய தமிழர்களுக்கு சொந்தமாக இருந்திருக்கும். இப்படி அந்த தாய்லாந்து மகாராஜா வந்து பணம் வச்சுருந்தாலும் மக்கள் மத்தியில் அவர் ரொம்ப பாப்புலராக இல்லைங்க. இதுதான் வந்து உண்மை. உலகத்தினுடைய முதல் பெரிய பணக்கார அதிபர் யார் தெரியுமா? உலகத்தினுடைய மிகப்பெரிய நாட்டினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின். அவருடைய சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? 200 பில்லியன் டாலர், கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி. 1 பில்லியனுக்கு வந்து ஒரு 8,500 கோடி வச்சுக்கலாம் நம்முடைய இந்திய மதிப்பில். அப்போது 200 பில்லியன் டாலர்,
அப்படின்னா 17 லட்சம் கோடி ரூபாய். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த மூணு ஸ்டேட்டினுடைய பட்ஜெட், அது அவருடைய சொத்து மதிப்பு. அவர் வந்து பல ஆண்டுகளாக வந்து அந்த நாட்டினுடைய அதிபராக இருக்கார். அவருக்கு வந்து பேலஸ், ஒவ்வொரு ஊர்லேயும் பேலஸ் இருக்குது. பெரிய பெரிய சொகுசு கப்பல்கள் வச்சுருக்காரு, யாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாளிகை இருக்குது, லெனின் கிரேடில் இருக்குது. ஆனால் இவர் வந்து வெளி உலகத்துக்கு வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது அதிகமாக தெரியாது. ஏன்னா எல்லாமே வந்து சீக்ரசி. இருந்தாலும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட், அப்புறம் வந்து இந்த ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற அந்த மேகசின், இதில் எல்லாம் வர்ற விவரங்களை வச்சு நம்ம பார்க்குறப்ப உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்கார அதிபர் இவர் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. யார் வேணாலும், எந்த தலைவர் வேணாலும் சம்பாதிக்கட்டும், ஆனால் அவர்கள் சம்பாதிப்பது ஒரு நல்ல வழியில் தான் இருக்கணும். இவ்வளவு பணம் வைத்திருந்து உலகத்தினுடைய முதல் பணக்காரராக இருந்து மக்களால் அவர்களுக்கு நன்மை ஏதும் கிடைக்கலைன்னா அவங்க வந்து அதிபராகவோ பிரதமராகவோ குடியரசுத் தலைவராகவோ இருந்து எந்த விதமான பயனும் இல்லை. மக்களுக்கு வந்து பணம் சேரணும். யாரும் இறக்கும் தருவாயில் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அதனால தான் மாவீரன் அலெக்சாண்டர், உலகத்தை வென்ற அலெக்சாண்டர் என்ன பண்ணார், இறந்து போனப்போ ரெண்டு கைகளையும் அவருடைய சவப்பட்டியிலிருந்து வெளியே போட்டுட்டு இப்படி தான் போக சொல்லி முதலே சொல்லிட்டார். அப்படி தான் கூப்பிட்டு போனாங்க. நான் போகிறப்ப வெறும் கையோடு போகிறேன் அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு உணர்த்துவதற்காக. இப்படி நாம் போகின்ற பொழுது ஒன்றும் கொண்டு செல்லப்போவதில்லை. ஆனால் நமக்கு தேவையில்லாத சொத்தை ஏழை எளியவர்களுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்தால் அவர்களுடைய வாழ்க்கை மேம்படும், அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்போ தான் நம்ம வந்து புகழை அடைவோம். ஒரு மனிதன் வாழ்ந்ததற்கான ஒரு அடையாளம் அதுதான். தோன்றி புகழோடு தோன்றுக, தோன்றலில் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொன்னார். அப்படி நம்ம வந்து புகழோடு இருக்க வேண்டும், மக்கள் நம்முடைய பெயரை மனதில் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இவ்வளவு பணங்கள் வைத்திருப்பது மக்களுக்காக, அவர்களுக்கு கொடுப்பதற்காக என்ற ஒரு நிலை உருவாக வேண்டும். அப்பொழுது தான் இந்த அதிபர்கள் உண்மையான அதிபர்கள், மக்களுடைய நலனை விரும்புகின்ற அதிபர்கள், மக்களுடைய மனதை கவர்ந்தவர்கள், மக்கள் மனதில் இடம் பிடித்தவர்கள். இல்லாவிடில் அவர்கள் வெறும் அதிபர்கள் அல்லது சர்வாதிகாரிகளாகத்தான் மக்களுக்கு தெரியும்.